ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள் நான் உங்கள் பெங்களூர் தமிழன் நம்ம இன்றைக்கி ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான சந்திரகலா ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம் அவங்க கம்மியான அளவில் செஞ்சு காமிச்சிருக்கோம் அதுவும் ஆஃப் கேஜி மைதா மாவை வச்சு இன்றைக்கி சந்திரகலா ஸ்வீட் ரெசிபி செய்கிறோம் பார்க்கவே அழகாக இருக்கும் சாப்பிடவும் ரொம்ப ஜூஸியாக டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி சந்திரகலா ஸ்வீட்டை நீங்களும் செய்யணும்னு சொல்லி இந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்ய ரொம்பவே சூப்பராக வரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தால் நான் தெரிஞ்சுக்கிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் சந்திரகலா ஸ்வீட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி சந்திரகலா ஸ்வீட்ஸ் செய்ய போகிறோம் அதுக்காக ஒரு பெரிய பிளேட் வச்சுருக்கோம் அந்த பிளேட்டில் ஒரு அரை கிலோ மைதா மாவு சேர்த்துருக்கோம் இந்த மைதா மாவு சேர்த்ததுக்கப்புறம் இதை நடுவில் பள்ளம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணி விடுறப்போ நம்ம இதில் நெய் தண்ணி இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம் அது வெளியே பிரிஞ்சு போயிடாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பள்ளம் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோடா எடுத்துருக்கோம் குக்கிங் தான் நீங்கள் இட்லிக்கெல்லாம் யூஸ் பண்ணிங்களோ அதே சோடா தான் அது கூடவே ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து ரெண்டு ஃபுட் கலர் எடுக்க போகிறோம் இந்த ஃபுட் கலரோட நேம் வந்து ஆரஞ்சு ரெட்டு லெமன் எல்லோ ரெண்டும் சேம் அளவுக்கு பிஞ்ச் அளவுக்கு எடுத்துருக்கோம் நாங்கள் ப்ராண்டட் தான் யூஸ் பண்ணுறோம் கூடவே லெமன் சால்ட் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம் சோடா எடுத்துருந்தோம் அதே அளவுக்கு தான் இப்போ நூற்றி எழுபது கிராம் தண்ணி சேர்த்துக்கிறோம் நம்ம வந்து கிராம் கணக்கில் எடுத்துருக்கோம் தண்ணி வந்து இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நம்ம சேர்த்துருக்கிற லெமன் சால்ட்டு சோடா கலரு எல்லாம் நல்லா மிக்ஸ் அளவுக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம நெய் சேர்த்துக்கணும் நெய்யை வந்து லைட்டாக சூடு பண்ணி எடுத்துருக்கேன் மிதமான சூடு இருக்குது அதிகமாக சூடு இல்லை நூற்றி எழுபது கிராம் தான் நம்ம தண்ணி எவ்வளோ எடுத்துருமோ அதே அளவு தான் நெய் எடுத்துருக்கோம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி செய்யுங்க உங்களுக்கு கரெக்டான பதத்தில் இது ரெடி ஆகி வரும் நம்ம எடுத்துருக்கிற அரை கிலோ மாவுக்கு நம்ம சேர்த்துருக்கிற தண்ணி நெய்யெல்லாம் கரெக்டாக இருக்கும் இது நம்ம சொல்கிற அளவுலே செய்யுங்க அதுவும் கம்மியான அளவில் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க அதனால தான் இந்த மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கோம் இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவை இல்லை உள்ளுக்கு இழுத்து அப்படியே பெசஞ்சிக்கலாம் அந்த த மிக்ஸ் பண்ணியிருக்கிற தண்ணி வெளியே போகாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண மாதிரி போதும் ரொம்பவே சூப்பராக மிக்ஸ் ஆகி வரும் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருந்தீங்க சந்திரகலா ஸ்வீட் செஞ்சுக்காமட்டு இந்த சந்திரகலா ஸ்வீட்ஸ் செய்யணும் கண்டிப்பாக நகை இருக்கணும் நகை இருந்தால் தான் அதில் நம்ம டிசைன் செய்ய முடியும் அதனால தான் டைம் எடுத்து நெகம் வளர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நெகம் வளர்த்துருக்கும் இப்போ செய்யலாம் செஞ்சதுக்கப்புறம் நம்ம எடிட்டிங் எல்லாம் முடித்து போடுறதுக்கு கொஞ்சம் டைம் லேட்டாகிடுச்சு மன்னிச்சிக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு பெசிஞ்சாவே போதும் நம்ம ப்ரெஸ் பண்ணி காமிக்கிற பாருங்க இந்த மாதிரி பதத்தில் இருந்தால் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு அடுத்ததான் ஐம்பது கிராம் பால் கோவா எடுத்திருக்கோம் சுகர் ஆடட் கோவா தான் நம்ம எடுத்திருக்கோம் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் ட்ரை கோகனட் பவுடர் எடுத்திருக்கோம் அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இது எதுக்காக ரெடி பண்ணுறோன்னா நம்ம சந்திரகலா ஸ்வீட்குள்ளே ஸ்டஃபிங் வைக்கணும் அந்த பால் கோவா உள்ளே வைக்கணும் அதுக்காக தான் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டுருக்குறோம் இந்த மாதிரி சூப்பராக பசைஞ்சி முடித்ததுக்கப்புறம் அதை சின்ன சின்ன துண்டாக்கி போடணும் நம்ம எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி செய்யுங்க சூப்பராக ரெடியாக வரும் இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் உருட்டிக்காங்க அப்புறம் சின்ன சின்ன துண்டாக்கி போடணும் நம்ம எத்தனை பீஸ் செய்ய போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன துண்டாக்கி போடணும் ஏன்னா ஒவ்வொரு சந்திரகலா ஸ்வீட் குள்ளையே ஒவ்வொரு பீஸ் வைக்க போகிறோம் இதே மாதிரி மீதி இருக்கிறதெல்லாம் துண்டாக்கி போட்டுடலாம் இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க நம்ம பசஞ்சு வச்சுருக்கிற மாவும் எடுத்து அதே மாதிரி சின்ன சின்ன துண்டாக்கி போட்டுக்கணும் அதுக்கும் சேம் ப்ராசஸ் தான் நம்ம பாதுஷாக்கு எந்த மாதிரி உருண்டை பிடிப்போமோ அந்த மாதிரி சைஸில் துண்டாக்கி போட்டுக்கலாம் நம்ம அடிப்பில் வச்சிருக்கலாம் அது எத்தனை துண்டு எடுத்திருக்கோமோ அதே அளவுக்கு இந்த மாவுலையும் அத்தனை துண்டுகள் எடுத்துக்கலாம் அப்போ கரெக்டாக இருக்கும் இதுவே நம்ம சூரியகலா ஸ்வீட் செய்கிறோன்னாக்கா அதுக்கு வந்து ரெண்டு உருண்டை தேவைப்படும் ஏன்னா ரெண்டு பக்கமாக வச்சுட்டு நடுவில் வந்து கோவம் வைக்குவோம் ஆனால் இதுக்கு வந்து அப்படி கிடையாது இது சந்திரகலா ஸ்வீட்டுன்றதுனால கொஞ்சம் உருண்டை பெருசாகவே எடுத்துக்குவோம் சூரியக்கலம் கொஞ்சம் சின்னதாக எடுப்போம் அதனால தான் சொன்னேன் பாதிஷா சைஸுக்கு எடுத்தங்கேட்டு எடுத்து இந்த மாதிரி நம்ம இதை தேய்ச்சி வச்சிக்கணும் ஏன்னா இது ஒரு உருண்டை எடுத்து நம்ம நடுவில் வச்சு இதை ஃபோல்ட் பண்ண போகிறோம் அதுக்காக இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கட்டை வச்சுட்டு இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம் ரொம்ப மெல்லிசாவும் தேய்க்க வேண்டாம் ரொம்ப தப்பமாகவும் இருக்க வேண்டாம் நம்ம எந்த மாதிரி தேய்க்கிறோமோ அந்த மாதிரி தேய்ச்சவே போதும் கரெக்டான சைஸ் எந்த மாதிரி இருக்குதுன்னு எவ்வளோ தின்னா இருக்குன்றதை பாருங்கள் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் நான் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க அதே மாதிரி செய்கிறப்ப பர்ஃபெக்டான விதத்தில் ரெடியாகி வரும் இந்த மாதிரி இருக்கிற மாவெல்லாம் செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கரெக்டான விதத்தில் ரெடி பண்ணியிருக்கோம் எல்லா பக்கம் ஒரே மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் தேய்ச்சி வச்சுருக்கிற இந்த மாவெல்லாம் எடுத்து இதுக்கு நடுவில் நம்ம பால் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் முன்னாடியே அதை எடுத்து இது நடுவில் ஸ்டஃபிங் வைக்கணும் அது எப்படின்னு பாருங்கள் இப்போது இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் அந்த உருண்டையை எடுத்து அப்படியே லேஸாக இந்த மாதிரி உருட்டிக்கலாம் கொஞ்சம் சின்னதாக ஒரு ரோல் மாதிரி உருட்டிட்டு அப்படியே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறோம் தான் சிங்கிளாக எடுத்துருக்கோம் நம்ம சூரியகலாக்கு வந்து டபுள் போடுவோம் இதுக்கு வந்து சிங்கிள் மாவு எடுத்து வச்சு இந்த மாதிரி வச்சு ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே மேலே ப்ரெஸ் பண்ணி விடணும் அது சைட்லலாம் வெளியே வராமல் இருக்கணும் பிரிஞ்சு வராமல் இருக்கணுன்றதுக்காக வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி விடணும் நம்ம எப்படி செய்கிறமோ அதே மாதிரி செய்யுங்க இந்த மாதிரி தெளிவாக சொல்லிக் கொடுத்துருக்கோம் நீங்கள் இதை பார்த்து செய்கிறப்ப பர்ஃபெக்டாக செய்வீங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை எடுத்து கையில் வச்சுக்கலாம் இந்த கோவாவை எடுத்து அப்படி ரோல் மாதிரி உருட்டிக்கலாம் அதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணுறது தான் இந்த மாதிரி முழுசாக செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டிசைன் கொடுக்கணும் நம்ம அது எப்படின்னு பார்க்கலாம் இதெல்லாம் முழுசாக செஞ்சதுக்கப்புறம் இப்போ இந்த சந்திரகலா ஸ்வீட்டுக்கு நம்ம டிசைன் கொடுக்கணும் அதுக்காக கொஞ்சமாக நெகம் வளர்த்த வச்சுருக்கோம் பார்த்தாவே தெரியும் அதிகமாக நெகமும் இல்லை இப்போ இந்த நெகத்தை வச்சு தான் நம்ம டிசைன் கொடுக்க போகிறோம் அது எப்படி கட் பண்ணி விடுன்றத உங்களுக்கு சூப்பராக காமிக்கிறேன் அப்படியே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அப்படியே அந்த நெகத்தில் கட் பண்ணி விடணும் அப்போ அந்த ஷார்ப்பாக இருக்கும் பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம செய்கிறத க்ளீனாக அப்சர்வ் பண்ணாவே போதும் சூப்பராக செஞ்சிடலாம் இந்த மாதிரி முழுசாக சுற்றி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் சுற்றி விட்டுவிட்டு அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு வரோம் நம்ம கடைசியில் காமிக்கலாம் எடுத்து பாருங்க நம்ம அப்படியே ரோல் மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு வந்திருக்கோம் பார்க்கும்போதே சூப்பராக இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்ணும் அந்த லாஸ்ட் கார்னரை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்ட மாதிரி அது பிரிஞ்சு வராது அதனால தான் இந்த மாதிரி செய்கிறோம் இப்போ அடுத்தது எடுத்துக்கலாம் எடுத்து இந்த கார்னர் ஃபுல்லாக அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும் உள்ளே வந்து கேப் இருக்கவே கூடாது அது இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும் கோவிலியாக அதனால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும் திரும்பவும் சேம் ப்ராசஸ் தான் க்ளீனாக ஃபஸ்ட்டு ஃபோல் பண்ணுறோம் அப்படியே கட் பண்ணி விடுறோம் நம்ம எப்படி செய்கிறோமோ அதை பார்த்தாவே போதும் நீங்கள் கண்டிப்பாக இதை செய்வீங்க ஃபஸ்ட் டைம் செஞ்சால் கண்டிப்பாக வராது ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் ஏன்னா நம்ம ட்ரை பண்ணால் வராது இது எதுவுமே கிடையாது இல்லையா அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் சேம் ப்ராசஸ் தான் சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோம் அது பாருங்கள் அந்த டிவிஸ்ட்டாக வந்திருக்கு பாருங்கள் அந்த மாதிரி டிவிஸ்டாயி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டோம் பண்ணவே போதும் அது பிரிஞ்சு வராது இப்போ பாருங்கள் பார்க்கவே ரெடி அழகாரிடுச்சு இந்த சந்திரகலா ஸ்வீட்டு வாவ் அருமையா இருக்கு இதே மாதிரி மீதி இருக்குதான் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்குது அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணும் அதுக்காக ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஒரு கிலோ சுகர் போட்டுக்கணும் ஏன்னா நம்ம செஞ்சுட்டு இருக்கிற சந்திரகலா ஸ்வீட்டெல்லாம் எடுத்து இதை சுகர் சிரப்ல போட்டு ஊற வைக்கணும் அதுக்காக இப்போ சுகர் சிரப் ரெடி பண்றோம் இந்த சுகர்ல ஐநூறு எம்எல் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி சுகர் நல்லா கரைஞ்சி கொதி வர ஆரம்பிக்கட்டும் கரெக்டான பதம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் காமிக்கிறேன்ண்ணா உங்களுக்கு இப்போ பாருங்கள் இந்த சுகர் சிரப் கொதி வர ஆரம்பிச்சிருக்கு இதுக்கப்புறம் நம்ம இதை மிக்ஸ் பண்ணவே கூடாது அப்படியே இருக்கணும் இப்போ அப்படியே ஃப்ளேம் கொஞ்சம் கம்மி பண்ணி விட்டுடலாம் சிம்மில் வச்சுட்டு இந்த சுகரில் வந்து அழுக்கு வந்திருக்கும் அந்த சைடில் வந்திருக்கு பாருங்கள் ஒரு சின்ன ஜாராக வச்சுட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ அந்த சுகர் சிரப் நம்ம பார்க்க க்ளீனாக இருக்கும் ஏன்னா சுகரில் சம்டைம்ஸ் டஸ்டில் அது அந்த அழுக்கெல்லாம் இருக்கும் அதெல்லாம் க்ளீன் ஆகிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம் இதுவே இன்னும் கொஞ்சம் நீங்கள் இன்னும் வெளியே வேணும்னா கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம் இன்னும் க்ளீனாக வந்துடும் இந்த மாதிரி கிளீன் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதி வர விடலாம் அது கரெக்டான பதம் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சந்திரக்கலா ஸ்வீட் எல்லாம் மொத்தமாக ரெடி பண்ணி முடிச்சுட்டோங்க இப்போ கடைசியாக ரெடி பண்ணிட்டுருக்கோம் பாருங்கள் பார்க்கவே அழகாக இருக்குது இந்த மாதிரி செய்கிறதுக்கு உங்கள் கையில் முடியல பிரச்சனை இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் அப்படியே ரோல் பண்ணி விடுங்க ட்விஸ்ட் பண்ணி விடுங்க அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா அது பிரிஞ்சு வராத மாதிரி இருந்தாவே போதும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஆகி வரும் பண்ண முடிஞ்ச இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக வரும் அவ்வளோதாங்க சூப்பராக அடி ஆகிடுச்சு ஒரு பக்கம் ஆயில் சூடு வச்சுருக்கோம் இது சூடு ஏறி வந்துடுட்டோம் நான் வந்து ஒரு மூணு லிட்டர் ஆயில் சூடு வச்சுருக்கேன் இப்போ ஆயில் சூடு ஏறி வந்துருச்சு அதுக்காக நம்ம முதல்ல ஒரு பீஸ் எடுத்து ஜேரில் வச்சு அப்படியே இந்த எண்ணெயில் விடுறோம் விடுறப்போ அது என்ன ஆகுது பார்த்திங்களோ கரெக்டாக வெந்துருச்சானு நமக்கு கரெக்டான பார்த்து வேகுமான்றது செக் பண்ணி பார்த்துக்கணும் முதல்ல அதிகமாக சூடு இருக்கக்கூடாது மிதமான சூடில் நம்ம விட்றப்ப கரெக்டாக இருக்கும் நான் எடுத்து காமிக்கிறேன் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் அது உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி விட்றாப்பு தான் பர்ஃபெக்டாக அது வேகன்றது நம்ம முதல்ல டெஸ்ட் பண்ணிகிட்டு போகிறோம் இப்போ அப்படியே பாருங்கள் கடாயில் ஒட்டாமல் மேலே வந்துட்ருக்கு இந்த மாதிரி வந்ததானவே கரெக்டாக வேகன்றது நம்ம புரிஞ்சிக்கணும் இப்போ நம்ம அப்படியே ப்ரெஸ் பண்ணி காமிக்கிற பாருங்கள் அது ப்ரெஸ் பண்ண உடனே அப்படியே உள்ளே போகாமல் மேலே கொஞ்சம் கிட்டியாகவே இருக்கு பார்த்திங்களா இந்த மாதிரி வச்சினாவே கரெக்டாக இருக்குன்றது இப்போ ஆயில் சூடு கரெக்டாக இருக்குது இந்த அளவுக்கு வந்தாவே போதும் மீதி இருக்கிற சந்திரகலா ஸ்வீட்டெல்லாம் எடுத்து இதில் போட்டு வேக வச்சுக்கலாம் நம்ம ரெடி பண்ண அந்த சூரியகலா ஸ்வீட் பாருங்கள் பார்க்கவே அழகாக இருக்குது வாவ் இப்போ அப்படியே எடுத்து எண்ணெயில போட்டு வேக வைக்கலாம் எப்போயுமே எண்ணெயில போடுறப்போ கடாய் ஓரமாக இருந்து போடுங்க நடுவில் போட்டிங்களா எண்ணெய் மேலே தெரிச்சிரும் அதனால் கடாய் ஓரமாக டெச்சாக வர மாதிரி போட்டிங்களன்னா உங்களுக்கு மேலே தெறிக்காமல் இருக்கும் இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு செஞ்சிங்களேன்னா ரொம்பவே சூப்பராக செய்வீங்க இந்த சந்திரக்கலை வேக வைக்கிறதுக்காக நான் வந்து மூணு லிட்டர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஆயில் நான் வேறு எதுக்குன்னு கூட யூஸ் பண்ணிடுவேன் நீங்கள் வீட்டில் செய்கிறப்ப ஒரு லிட்டர் ஆயில் இருந்தாவே போதும் ஒன்றிலேருந்து ஒன்று லிட்டர் ஆயில் போதும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் ஆயில் அதிகமாக வச்சு செய்கிறப்போ அது கரெக்டாக வேகும் ஏன்னா அடியில் போய் உட்காந்துரும் கடையில் அது அதனால் கொஞ்சம் ஆயில் அதிகமாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் மேலே வரும் அதனால தான் இந்த மாதிரி அதிகமாக சேர்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன் நான் வந்து ஒரே பேச்சை போட்டு வேக வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் இந்த குட்டி ஜாராக வச்சுட்டு இந்த மாதிரி ஷேக் பண்ணி விட்டோம்னாவே அது கடாயில் ஒட்டிருக்கிறதெல்லாம் மேலே வரும் அப்படியே கூடவே இந்த ஆயிலும் சுற்றி விடணும் சுற்றி விடுறப்போ அதை அப்படியே கடாயில் ஒட்டாமல் மேலே வந்துடும் நம்ம செய்கிற மாதிரியே செஞ்சிங்களான்னா சூப்பராக ரெடியாகி வரும் இந்த மாதிரி செய்யும்போது ஒரு பெரிய கடாயாக வச்சுக்கோங்க அதாவது சின்னதாக வச்சிங்களான்னா மேலே ஆயில் தளம்பிடும் அதனால் கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு செய்யுங்க இப்போ இதெல்லாம் மேலே வந்துருச்சு பாருங்கள் வந்ததுக்கப்புறம் அதை அப்படியே லேசாக ப்ரெஸ் பண்ணி விடணும் அப்படியே திருப்பிட்டு திருப்பிட்டு வேக வைக்கணும் நம்ம எப்படி செய்கிறோன்னு பார்த்தாவே தெரியும் அப்படியே இது வந்து எப்படி ரொம்ப சாஃப்டாக செய்கிற மாதிரி செய்யணும் நம்ம பாதுஷா வேக வச்சதெல்லாம் பார்த்துருந்திங்களா தெரியும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் செய்யணும் இது இது வந்து உடையாமல் பார்த்துக்கணும் உடஞ்சிதுன்னா அது உள்ளே இருக்கிற கோவா இருக்குதுல்ல அது வெளியே வந்ததுன்னா அது கருப்பு இந்த ஸ்வீட் மேலெல்லாம் உட்காந்துரும் ஏன்னா அந்த கோவம் வந்து பிளாக் ஆகிடும் ஆயிலில் வந்த உடனே அதனால் வராமல் பொறுமையாக திருப்பி விடணும் நம்ம எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி செய்யுங்க ரொம்பவே சூப்பராக வரும் உங்களுக்கு இந்த சந்திரகலா ஸ்வீட்டு நம்ம ஆயிலில் போட்டப்போ போய் கடாயில் அடியில் ஒட்டிருந்துச்சு இல்லையா அப்போ வரைக்கும் ஸ்டவ் சிம்மில் வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் அது மேலே வந்ததுக்கப்புறம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே வேக வச்சுட்டு இருக்கிறோம் இது வந்து திருப்பி இருக்கணும் அப்பப்போ ஏன்னா ஒரு பக்கம் மட்டும் வெயிட் இருக்குல்ல உள்ளே கோவம் வச்சுருக்கிறதுனால ஒரு பக்கம் மட்டும் வெயிட் இருக்கும் அதனால் திருப்பி விட்டுகிட்டே இருக்கணும் அப்போ தான் முழுசாக வேகம் நம்ம எப்படி ப்ரெஸ் பண்ணி விட்றோம்னு பார்த்தாவே தெரியும் லேசாக ப்ரெஸ் பண்ணணும் அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணவே அது நல்லா வெந்து வந்துடும் நம்ம செஞ்சுருக்கிற அரை கிலோ மைதா மாவில் நமக்கு வந்திருக்கிற சந்திரகலா ஸ்வீட் வந்து முப்பத்தி ரெண்டு பீஸ் வந்திருக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் வீட்டுக்கு செஞ்சிங்களான்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து ஒரு பத்து நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுங்களான்னா வைக்கலாம் ரூம் டெம்பரேச்சர் வச்சிங்களான்னா ஒரு வாரம் வரைக்கும் தாங்கும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்காகவே கம்மியான அளவில் செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த சந்திரக்கலா ஸ்வீட்டை நம்ம ஆயிலில் போட்டு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு அந்த டிசைன் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இது இப்படி இன்னொரு ஒரு நிமிஷம் வரைக்கும் வேகட்டும் இப்போ கொதி வர்றதை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சதுனால ஆறு நிமிஷத்தில் நல்லா ரெடியாக வந்துருச்சு நம்ம எடுத்து ப்ரெஸ் பண்ணி காமிக்கிற பாருங்க அது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது மாதிரி வந்ததானே கரெக்டாக வெந்திருச்சுன்னு அர்த்தம் அதுவே சாஃப்ட்டாக இருந்தால் என்ன கொஞ்சம் வேகணும்னு அர்த்தம் இந்த அளவுக்கு வந்தாவே போதும் பர்ஃபெக்ட்டாக இது வந்துடுச்சு இதை எடுத்துடலாம் இது இப்படியே ஒரு நிமிஷம் ஆயிலெல்லாம் வடிஞ்சு வரட்டும் இப்போ சுகர் சிரப் பதம் செக் பண்ணிடலாம் வாங்க அது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் அப்படியே அந்த சுகர் சிரப் எடுத்து கையில் தொட்டுக்கலாம் இந்த மாதிரி தொட்டுவிட்டு டச் பண்ணுறப்போ பாருங்கள் ஒரு கம்பி பதம் வந்திருக்கு இந்த மாதிரி நூல் மாதிரி வந்ததானே ஒரு கம்பி பதம் வந்ததாக அர்த்தம் இப்போ இந்த சுகர் சிரப்பு கொஞ்சம் வெது வெதப்பாக இருக்குது நம்ம ரெடி பண்ண சந்திரக்கலாவை எடுத்து போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி விடணும் லேசாக ஒரு ஜாரா வச்சுட்டு இந்த மாதிரி லேஸாக ப்ரெஸ் பண்ணணும் ரொம்ப ஜோராக ப்ரெஸ் பண்ண வேண்டாம் உடஞ்சிரும் அதனால் உடையாமல் பார்த்துக்கணும் ரொம்ப பூ போல் அதாவது ரொம்ப சாஃப்டாக யூஸ் பண்ணுங்கள் அந்த ஜாராவே நான் கொஞ்சம் சுகர் சிரப் அதிகமாக வச்சுருக்கேன் நீங்கள் வீட்டில் செய்கிறப்போ ரெண்டு பேட்சை போட்டு சுகர் சிரப்பில் இருந்து எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஏன்னா நீங்கள் அதிகமாக வச்சு வேஸ்ட் பண்ண கரெக்டான அளவு சொல்லியிருக்கேன் அந்த அளவில் வச்சு செய்யுங்க ரொம்பவே சூப்பராக வரும் இது நல்லா அந்த ஜூஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் உள்ளே கோவம் வச்சுருக்கல அதனால் அந்த கோவா அந்த சுகர் சிரப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் சுகர் சிரப்பில் ஊர்னாவே போதும் நல்லா சுகர் சிரப்பில் அப்சர்வ் பண்ணிக்கும் இது இப்போது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் அதாவது வந்து லேசாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும் நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் சூப்பராக ரெடியாகி வந்துடும் இப்போ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ ஒரு மூணு நிமிஷம் ஆயிருக்கு நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ அப்படியே எடுத்து ஒரு ட்ரெயிலை போட்டுக்கலாம் இது முழுசாக எடுத்து போட்டதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் ஒரு ட்ரெயில் எடுக்கணும் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான சந்திரகலா ஸ்வீட் ரெடி பண்ணி காமிச்சிருக்கோம் பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது சாப்பிடவும் செம்மையாக ஜூஸியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செய்யணும்னு நினச்சிங்களா இந்த வீடியோ பார்த்து செய்யுங்க அதுவும் கம்மியான அளவில் செஞ்சு காமிச்சிருக்கோம் பண்டிகை காலங்களில் என்ன ஸ்வீட் செய்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் பார்த்து செஞ்சு அசத்த முடியும் நல்ல விசேஷ காலங்களில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு சொந்தக்கார பந்தக்காரங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க அப்படியே நானும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைச்சிங்களேண்ணா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்துலேயே பெல் ஐக்கானும் க்ளிக் பண்ணிவிட்டு ஆல் என்று பட்ல க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரவங்களுக்கு நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க ஒரே ஒரு ரிக்வஸ்ட் இதுதான் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க நானும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நிறைய பேர் சப்போர்ட் இருக்கீங்க இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் அதிகமாக சப்போர்ட் பண்ணலைன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் பாய்